வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டமாக்கா. பாருங்கள் என்னோடய ஹேர்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது. இதுதான் இன்றைக்குள்ள வீடியோ. ஹேர் கேர் அப்புறம் ஃபேஷியல் எல்லாமே ஒரே வீடியோவில் இருக்குது. ஃபேஷியல் கிடையாது, ரொம்ப ஈஸியான ஃபேஸ் பேக். ஒர்க்கிங் மாம் அண்ட் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் எப்படி உங்கள் ஹேரு உங்கள் ஃபேஸ் எல்லாத்தையுமே சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோ. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தலைக்கு வந்து ரொம்ப ஈஸியான அதோட நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் வச்சு யூஸ் பண்ணுற ஒரு ஹேர் பேக் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 4 ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன், கூடவே ஒரு எக் போட்டிருக்கேன். உங்களுக்கு எக் வேண்டானா விட்டமின் இ கேப்சூல் இருக்குல்ல அது யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ண போகிறோம். ஆலிவ் ஆயில், கோகோனட் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஆயில் உங்கள்கிட்ட இருக்கோ அந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் இதை வந்து நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஈஸியான நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இதுக்கு நம்ம நைட் எதையும் ஊற வச்சு அடுத்த நாள் மார்னிங் அப்படிலாம் வேண்டாம். நீங்கள் எப்போ ஹேர் பேக் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமில் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த கர்ட் வந்து உங்களோட ஹெட்டுகளில் வந்து தேவையில்லாத டேண்ட்ரஃப் இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்துரும். அதுக்கப்புறம் இந்த முடி வந்து வேர்லேருந்தே நமக்கு வரும்ல, கையில் வந்து வர்றதெல்லாம் இது தடுக்கும். எக் வந்து நல்லா உங்கள் ஹேரை ஸ்மூத்தாக்கும், ரொம்பவே ஸ்மூத்தாக்கும். சில பேர் ஹேர் எப்பவும் ரஃப்பாக இருக்கும், அவங்களாம் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் எக்கை வந்து இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூடவே நம்ம ஆலிவ் ஆயில் சேர்க்கும்போது நல்லா ஷைனிங் கிடைக்கும் உங்கள் முடிக்கு. நம்ம கண்டிஷ்னர் எதுவும் யூஸ் பண்ணாமலே ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு கண்டிஷ்னராக மாதிரியே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை உங்கள் தலையோட எல்லா இடத்துலையும் நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா நான் இது பண்ணுற மாதிரி நல்லா தலையோட ஸ்கல்ஃபில் வந்து நீங்கள் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா குளிர தேய்ச்சிட்டு ஒரு 1 ஹவர் நீங்கள் இதை வந்து நல்லா காய விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு ஜென்டிலாக மசாஜ் கொடுங்க. உங்களுக்கு எவ்வளோ நேரம் மசாஜ் பண்ணால் நல்லா இருக்கும்னு பார்த்து நல்லா மசாஜ் பண்ணுங்கள். இந்த ஹேர் பேக் காயறதுக்கு முன்னாடி நம்ம ஈஸியாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதை பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து என்னோடய காலுக்கு கையிலலாம் உள்ள நெயில் பாலிஷ் எல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். நெயில் கட் பண்ணிவிட்டு நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய கை கால் எல்லா இடத்துலையும் உள்ள நெயில் பாலிஷை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். நெயிலுக்கும் ரெஸ்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணிவிட்டு உடனே நெயில் பாலிஷ் போடாதுங்க. வீக்லி ஒரு 1 டே அல்லது 2 டே போல் நெயில் பாலிஷ் எதுவுமே போடாமல் நெயிலுக்கும் ரெஸ்ட்டு கொடுங்க. அப்போ தான் உங்களோட நெயிலுமே ரொம்ப பியூட்டியாக இருக்கும். எனக்கு நெயிலெலாம் கையில் வளர்க்குற பழக்கம் கிடையாது, குட்டி பையன் இருக்கனால நான் வளர்க்குறதில்ல. இது வந்து இந்த கில்டர்லாம் உண்டுல அதெல்லாம் போட்டிருந்தேன். காலுக்குமே ஈக்குவலாக கேர் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த 1 ஹவர்க்குள்ளேயே அந்த தலையில் ஹெட் பேக் வந்து ஹேர் பேக் போட்டிருக்கேன், அது காயறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு ஃபேஸ் பேக் போட போகிறேன். இது வந்து முல்தானி மட்டி பவுடர். இந்த முல்தானி மட்டி பவுடர் கூட டொமேட்டோ ஜூஸ் அல்லது எந்த வித ஃப்ரூட்டோட ஜூஸ்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். டொமேட்டோ சில பேருக்கு மிக்சியில் போட்டு அரைச்சி யூஸ் பண்ண வந்து நம்ம லேடிஸ்க்கு கொஞ்சம் போரிங்காக இருக்கும். ஸோ என்ன பண்ணலான்னா, நம்ம இஞ்சி பூண்டுலாம் தட்டுவோம்லாம், அதில் கூட டொமேட்டோவை நல்லா தட்டிக்கலாம். நல்ல பழுத்த பழமாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே கூட புளிஞ்சிக்கலாம். அப்போ இப்போ இது ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி ஈஸி டிப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டொமேட்டோ ஜூஸ் எடுத்து நம்ம முல்தானி மெட்டிக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணி நல்லா ஃபேஸுக்கு போட்டுக்கலாம். இது வந்து ஒரு ஈஸியான இன்ஸ்டண்டானது தான். இதுக்கு பதிலாக நீங்கள் சந்தனத்தூள் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் கடலை மாவு யூஸ் பண்ணலாம். எந்தனாலும் யூஸ் பண்ணுங்கள், ஆனால் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன், அது கூடவே ஸ்க்ரப்பும் யூஸ் பண்ணியிருக்கேன். வீக்லி 2x வந்து நீங்கள் ஸ்க்ரப் யூஸ் பண்ணால் போதும். நான் இந்த தடவை க்ரீன் தான் ஸ்க்ரப்லாம் ஹிமாலயா ஸ்க்ரப் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இது ஹேர் கேர் எல்லாம் போட்டோன்னா கொஞ்சம் ஃபேஸ் டல்லாக தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த ஃபேஸ் பேக்க வந்து ஃபேஸோட எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கலாம். வீக்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 1 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒர்க்கிங் மாமா இருந்தாலும் சரி தான், ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி தான், வீக்லி 1 டே வந்து நீங்கள் உங்களுக்குன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 1 டே வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீக் டேஸில் கூட இதை ட்ரை பண்ணலாம். உங்கள் ஹஸ்பண்ட், குழந்தைங்க எல்லோரும் ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு போன பின்பு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஒன்லி 1 ஹவர் போதும், ஈஸியாக ஹேரும் ஸ்மூத்தாயிரும், ஃபேஸும் நல்லாவே ஸ்மூத்தாயிரும். ஒரே 1 வீக்கில் உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படி ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக மந்த்லி 1 மந்த் 2 மந்த் ஆகும். இது வந்து உங்கள் ஃபேஸை வந்து லைட்டாக நீங்கள் வந்து ஒரு
புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரி தான். உங்கள் ஃபேஸுக்கும் ஒரு ஹேருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கீங்க. இப்படி எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கும்போது நமக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒர்க்கிங் மாமா இருந்தீங்கனாலும் பரவாயில்ல தான், எவ்வளோ தான் ஒர்க் ப்ரெஷராக இருந்தாலும் உங்கள் ஹெல்த்துக்கு உங்களோட ஃபேஸுக்கு அப்படின்னு எதாவது பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதை ஒரு 20 மினிட்ஸ் வைக்கலாம். 20 மினிட்ஸில் நல்லாவே காஞ்சிடுச்சு, ஹெட் இதுவும் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம கண்ணுக்கு கூட ஈஸியாக நம்ம 2 குக்கும்பர் கட் பண்ணி வச்சிங்கன்னா கண்ணுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பிளாக் ஸ்பாட்ஸ், அந்த பிளாக் சர்க்கிள் எல்லாமே போயிடும். இப்போ நான் வாஷ் பண்ண பின்பு லாஸ்ட்டு ஸ்டெப் ஒன்று பண்ண போகிறேன். ஃபேஸ் வந்து நல்லா க்ளோ ஆகணும்னா டொமேட்டோவும் ஹனியும் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹனி வந்து உங்கள் ஃபேஸுக்கு நல்ல ஒரு க்ளோனஸ் கொடுக்கும். இந்த ஹனி வந்து ஹேரில் பட்டா அந்த ஹேர்லாம் ஒயிட் கலரில் மாறும் அப்படி சொல்கிறதுலாம் ஒரு பொய்யான தகவல் ஃப்ரெண்ட்ஸ், அதை யாரும் நம்பாதுங்க. நான் நிறைய டைம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், எதுவுமே ஆனதில்லை. ஸோ நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இந்த ஃபேஸ் பேக் முடித்தோடனே ஹனி வச்சு டொமேட்டோ வச்சு உங்கள் ஃபேஸை நல்லா ரப் பண்ணுங்கள். ஜென்டலாக ரொம்ப லைட்டாக ஒரு மசாஜ் மட்டும் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக க்ளோனஸ் கிடைக்கும். உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ஷைனிங்காக மின்னும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஜென்டில் மசாஜ் தான். நம்ம இந்த ஒரே வீடியோலேயே ஹேர் பேக்கு, ஃபேஸ் பேக்கு, அப்புறம் நெயில் கேரு எல்லாமே 1 ஹவரில் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெயில் வந்து கட் பண்ணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் நெக்ஸ்ட்டு டே தான் இப்போ நெயில் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அப்ளை பண்ணி விட்டுட்ருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் உங்களோட ஹஸ்பண்ட் வச்சு ஈஸியாக அப்ளை பண்ணலாம். இது ஒரு டிஃப்ரெண்டான சேஞ்ச் தானே. எனக்கு மேக்ஸிமம் என்னோடய ஹஸ்பண்ட் தான் அப்ளை பண்ணி விடுவாங்க. என்னை விட அவங்க கொஞ்சம் நெயில் பாலிஷ் சூப்பராக போடுவாங்க. ஸோ நான் அவங்கக்கிட்ட கொடுத்து போட்டுக்கிடுவேன். எனக்கு வந்து நெயில் பாலிஷ் ரொம்பவே பிடிக்கும். என்கிட்ட நிறைய கலர்ஸில் நெயில் பாலிஷ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து என்னோடய வீக்லி வீக்கெண்டில் நான் பண்ணுற ஒரு முக்கியமான ஒர்க் வந்து இது தான். கையில் வந்து ஃபிங்கர்ஸில் வந்து சம்டைம் வீக்லி ட்வைஸ் கூட சேஞ்ச் பண்ணிக்கிடுவேன், பட் காலுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் தான். இது டபுள் கலர் இது பண்ண போகிறோம். இதுலையே சிங்கிள் கலர், சில நேரம் நெயில் ஆர்ட் அப்படின்னு நிறைய காமெடிலாம் என்னோடய காலில் நடக்கும். இந்த கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்னது நெயில் பாலிஷ் யாருக்கெலாம் பிடிக்கும், வேறு நீங்கள் நெயில் ஆர்ட் எதாவது தெரியுமா அப்படிலாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்களும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் வீடியோ பார்த்துருப்பீங்க, ரொம்பவே ஈஸியாக இருந்ததில்ல. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் உள்ள ஒர்க்கிங் மாம் அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு, நீங்கள் பார்த்தாலே தெரியும். இங்கே என்னோடய ஹேர் பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது. ஹேர் நல்லா புஷு புஷுன்னு நல்லா சாஃப்டாக இருக்குது. எனக்கே பயங்கர ரிசல்ட்டாக இருக்குது. நல்லா ரிசல்ட் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சாஃப்டாக அப்படியே ஒரு ஷைனிங்காக பார்க்கவே ஒரு ப்ரைட்டாக இருக்குது. அப்படியே ஒரு பார்ட்டிக்கெலாம் போனால் ரொம்பவே இருக்கும். ஈஸியான ஹோம்மேட் ப்ராடக்ட் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.